தமிழ்நாட்டிலே முதல் முறையாக சமச்சீர் கல்வியை அடிப்படையாக கொண்ட ஆப் உருவாக்குனது நாங்க தான் மாஸ்டர் ஆப் இந்த ஆப்ல 12 ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸும் அண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிற லெசன்ஸும் அண்ட் லெசன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸும் அவ்வளோ அழகாக சொல்லி தராங்க அண்ட் அது வீடியோ அண்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல இருக்குது ஸோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ உங்களோட ஃபேமிலியில் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க இல்லைனா உங்களோட ரிலேட்டிவ்ஸில் யாராவது 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து அந்த ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ப்ளஸ் டூ சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு வீடியோஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது அதே மாதிரி இப்போ லாங்குவேஜ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா அதர் லாங்குவேஜஸ்லாம் அவங்களுக்கு உண்டான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் ப்ளஸ் ஆப்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியும் ஸோ இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குற மாதிரியான ஆப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ இது வந்து மெயினாக யாரை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸோ இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பக்கமான வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ் மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே வந்து பியூர் தமிழில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுலேயும் மெயினான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் இப்போ வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரபுள் வந்து இருக்கும் அதாவது இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ஸோ தங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து இந்த ஆப்பில் வந்து ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜ் ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரபுள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து தங்கிலீஷில் கொடுக்குறதுனால உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இந்த ஆப்போட மெயினான ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஆப் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பாட்டனி சுவாலஜி ஸோ இந்த அஞ்சு சப்ஜெக்ட்ஸும் வந்து இப்போ கவர் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையுமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து இப்போ ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட் லெசன்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் லெசன் அதாவது மிச்ச லெசன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லாக் ஆகிருக்கும் ஸோ பர் லெசன் வந்து 29 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு ஒரு 10 லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ 10 லெசனும் சேர்த்து நீங்கள் வந்து 290 ரூபாய் பே பண்ணுவீங்க ஸோ பே பண்ணி அதோட சப்ஸ்கிரிப்ஷன் வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1 இயர் வந்து வேலிடிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அந்த 1 இயர் ஃபுல்லாகவே வந்து எல்லா வீடியோஸும் உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணும்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக போட்டு பார்த்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து டீச்சிங் ஃபீல்டில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து கவர் பண்ணுறது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வீடியோவோட அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் ரூம் அந்த ஒயிட் போர்ட் செட்டப் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸோ இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைட் போர்ட் ப்ளஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுற இடங்களில் வந்து அனிமேஷனும் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரியான விஷயங்கள் வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க சொல்கிறது வந்து இப்போ ஒரு 1 ஹவர் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ என்டையராக ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த வீடியோட குவாலிட்டி வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் புக்ஸ் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு 1 ஹவர் பீரியடில் உங்களால் கவர் பண்ண முடியாது சப்ஜெக்டில் ஒரு 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு சப்ஜெக்டே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஆப்போட மெயினான பெனிஃபிட் ஸோ இப்போ ஒரு லெசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சப் டாபிக்ஸ் அப்படிங்கிறதும் வந்து நிறைய இருக்கும் ஸோ அந்த சின்ன சின்ன சப் டாபிக்ஸும் வந்து மிஸ் ஆகாத மாதிரி எல்லா கண்டென்ட்மே வந்து கிளியராக கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி ஒரு லெசன் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த லெசன் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து என்ஷோர் பண்ணுறதுக்காக ஒரு மாக் டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாக் டெஸ்ட்டில் உள்ள க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோ முடிச்சிட்டீங்க உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் உங்களுக்கு அதோட மெட்டீரியல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மெட்டீரியல்ஸோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா இப்போ 1 மார்க் தனியாக அப்புறம் 2 மார்க் தனியாக 3 மார்க் தனியாக 5 மார்க் தனியாக ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு கேட்டகரியில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக அந்த மெட்டீரியல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற போது பேரண்ட்ஸ்க்கு வந்து கஷ்டமான விஷயம் வந்து உண்மையிலேயே பசங்க படிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்ண முடியாமல் இருக்கும் இப்போ வந்து சும்மா இந்த லெசன் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த சப்ஜெக்ட் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா
ஸோ இப்போ நீங்கள் ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெசன் வைஸாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்களால் கிளியராக ட்ராக் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பெனிஃபிட் ஆகிறதுக்காக தான். ஸோ அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து அவங்களுடைய அந்த ப்ராக்ரஸை வந்து ட்ராக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டீச்சர்ஸ்க்கும் வந்து இந்த ஆப் வந்து கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டான ஆப்பாக இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் ஸோ டீச்சர்ஸ் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஆப் மூலமாக எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பல்க் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த பல்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஆஃபர் ப்ரைஸையும் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் தெரிய வரும். ஸோ அதே மாதிரி இப்போ டீச்சர்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஒரு ப்ராக்ரஸை வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கும் போது நீங்கள் வந்து லெசன் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து மெயில் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி அவங்கள்ட்ட வந்து டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுடைய அந்த யூடியூப் சேனல்லையும் வந்து லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் க்ளோஸாக வந்து மானிட்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த கிளாஸஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் ஆக முடியும். ஸோ இந்த ஆப்பில் வந்து இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற போது உங்களுக்கு வந்து இல்லை சர்டன் பீரியடில் வந்து லைவ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைவ் எக்ஸாம்ஸ் நடக்கிற போது நீங்கள் அதை யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு வந்து இது வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஆப்பை நீங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதாவது இப்போ ஒரு 100 பேர் வந்து லைவ் எக்ஸாம் வந்து எழுதுறாங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து அவங்களுடைய டிசிஷன் தான் பயனுள்ளாக இருக்கும். அதாவது ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணுறாங்க இல்லை ஒரு 20 பேர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ 10 பேர் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு 1 lakh ஒர்த் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 10,000, அதே 20 மெம்பர் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா பர் ஹெட்டுக்கு 5,000. ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும். ஸோ அது வந்து டிசிஷன் பேஸில் தான் வந்து அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருக்கும். இதோட கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 100% வந்து ஒரு டெடிக்கேஷனோட நீங்கள் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேபி அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் குட் பை கைஸ்.